அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீடியோவிலே சூப்பரான, சுவையான, டேஸ்டான, எல்லாருக்கும் பிடித்தமான, அது குட்டீஸ்க்கெலாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு பிடித்தமான, இன்னைக்கு ரவ கேசரி நம்ம செய்ய போகிறோம். அது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஈஸியாக செய்ய போகிறோம். பாருங்கள் பார்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே வாயில் வச்சோ நீ உள்ளே போகிறதே தெரியாது, அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அவ்வளோ ஒரு சுவையாக, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி என்ன செய்கிறோம், அளவு போடுறோங்கிற உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கரலாம். நெய் விட்டுட்டு இப்போ ஒரு 10-12 முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம பொன்னரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 10 திராட்சை போட்டுக்கரலாம். போட்டு அது நமக்கு நல்லா சிகப்பு கலரில் நல்லா வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு உப்பி வர அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கரலாம். பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு உப்பி வந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கரலாம். அந்த நெய்யிலே நம்ம வந்து இப்போ ரவை எடுக்கிறோம். ரவை வந்து ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. இது வந்து 100 கிராம் இருக்கிற ரவை. அதை நம்ம வந்து இப்போ நம்ம அந்த நெய்யில் விட்டுக்கரலாம். விட்டு நல்லா நெய்யில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த ரவையை வறுத்து விட்டுக்கரலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிடல சாப்பிட்டா மெதுவாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ரவையில் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம். இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் முத தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா ரவையை வறுத்து எடுத்துட்டோம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கரலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கரலாம் அந்த பச்சை வாசம் நமக்கு போகிற வரைக்கும். இப்போ மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ திருப்பி வந்து நம்ம இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோம். நம்ம 3 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கரலாம். இன்னைக்கு நம்ம பாலில் தான் செய்கிறோம். இல்லை பால் வாடை பிடிக்கலங்கிறவங்க வந்து இப்போ 2 கப் பால் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி விட்டுக்கரலாம். இப்போ வந்து புதுசாக செய்கிறவங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறவங்க, நீங்கள் 4 கப் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் காஞ்சவொடனே நம்ம ரவையை போட்டுக்கலாம். ரொம்ப காஞ்ச பிறகு நம்ம ஊற்றினா ரவை வந்து திப்பி திப்பியாக கட்டி கட்டி ஆயிரும். அதனால் பால் ஊற்றின 2 நிமிஷத்துலேயே நம்ம ரவையை போட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் எந்த கட்டி எது உழுகாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த பாலில் வேக விட்டுக்கரலாம். நமக்கு நல்லா வெந்துடும். மீடியம் சைஸில் நீங்கள் அடுப்பை வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க, சீக்கிரமாக பாலை உறிஞ்சிடும் நமக்கு, அப்புறம் ரவை வேகாது. இப்போ மீடியம் சைஸில் வச்சு இப்போ நமக்கு பாருங்கள் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் சூடாக இருக்கையில் நீங்கள் ரவையை போட்டுறாதீங்க. கொதிக்கையில் போட்டோம்னா நமக்கு வந்து ரவை வந்து திப்பி திப்பி ஆயிரும். இப்போ வந்து நம்ம மஞ்சள் கலர் நானும் இப்போ எல்லோ கலர் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு போடணும்னா போட்டுக்கலாம். போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக நம்ம போடுறோம். குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊற்றி ஃபுல்லாக நம்ம கிளறிக்கலாம். நமக்கு ஃபுல்லாக நமக்கு அந்த எல்லோ கலர் வர்ற மாதிரி அழகாக நம்ம ஒன்று சொன்னாப்பில் கிளறிக்கலாம். இப்போ நான் ஒரு சிட்டி அளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிட்டி அளவு போட்டாலே போதும், நமக்கு ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் நம்ம கிளறி வடையில் அந்த கலர் ஃபுல்லாக பரவிடும். இப்போ வந்து நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம். நம்ம 1.5 கப் அளவுக்கு நான் சீனி போடுறேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இல்லை ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கரலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதே நம்ம 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கரலாம். ஏண்டா நமக்கு அப்போ தான் வந்து தண்ணி கொஞ்சம் படும் பாருங்கள். தண்ணி படுறனால நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். பாருங்கள் திருப்பி இதுலேயும் கட்டி மாதிரி உழுகும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏண்டா நம்ம அந்த அப்படி கரண்டிலே நம்ம மசிச்சு விடையில நமக்கு நல்லா அந்த கட்டி 1 ஸ்னாப்பில் வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கரலாம். ஏன்னா ஜீனி பாகு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வச்சோம்னாக்கோ இல்லை மீடியத்தில் வச்சாலும் நமக்கு பிடிச்சிரும் பாருங்கள். அதனால நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு இப்போ அந்த கட்டியெல்லாம் நமக்கு அப்படி கரண்டிலே அப்படியே நம்ம இது மட்டும் பார்த்துக்கோங்களா, சூப்பராக அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வத்திக்கிட்டே வரும். அந்த ஜீனி தண்ணி சூப்பராக ஈஸியாக அழகாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கோம். போட்டு இப்போ அதே நம்ம 1 ஸ்னாப்பில் நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கரலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கரலாம். கிளறி விட்டுட்டு பாருங்க இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்திக்கிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நம்ம அப்படியே அந்த ரவையை வந்து பரட்டி பரட்டி போட்டு நல்லா 1 ஸ்னாப்பில் கைவிடாமல் இந்த நேரம் தான் ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறினா நமக்கு ரவை ஆயிரும் பார்த்தீங்களா. இவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். மொத்தம் 4 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். நம்ம பாலில் செய்கிறனால நெய் ரொம்ப தேவைப்படாது. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். விட்டு இப்போ நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பால் வாசம் நமக்கு, அந்த ஏலக்காய் வாசம், நெய் வாசம் கம்ம கம்மன் அப்படி வீடே தூக்குது. இப்போ நல்லா நம்ம திருப்பி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கரலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் போதும், ரொம்ப நெய் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம பால் ஊற்றி செய்கிறனால நமக்கு அந்த அப்படி அந்த மெதுவாக அப்படி சாப்பிடல சாப்பிட்டா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்க இந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம கரண்டியில் வந்து ஒட்டாததை நம்ம கரெக்டான பதைப்போ நம்ம கரண்டியில் ஒட்டுது பார்த்தீங்களா. ஒரு 2 நிமிஷம் நம்ம எப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கரலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையை அதில் போட்டுக்கரலாம். போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த நமக்கு அந்த கரண்டி லோட்டாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் அந்த தண்ணி நமக்கு வத்தணும். அந்த தண்ணியெல்லாம் வெத்தி நமக்கு அப்படி வந்தால் தான் பதம். அப்படி நமக்கு அந்த கரண்டியில் ஒட்டாமல் வரணும். ஒன்று கரண்டியில் ஒட்டுது பார்த்தீங்களா. திருப்பி 2 நிமிஷம் திருப்பி போட்டுக்கரலாம். திருப்பி போட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி மாற்றி மாற்றி ஒரு 2 நிமிஷம் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கே எப்படின்னு நமக்கே தெரியும். அந்த கரண்டியில் அப்படியே ஒட்டாமல் பதமாக வரும். இல்லை நம்ம ஒரு தண்ணியில் கை வச்சுட்டு பாருங்கள் இப்போ ஒட்டலை பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பதம் நமக்கு. ரவை கேசரி செய்கிற பதம் இதுதான் கரெக்டான பதம் நமக்கு. ஒட்டலை பார்த்தீங்களா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான மனமான பால் ரவை கேசரி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படி தட்டு எப்படி காலியாகிறதுன்னு நமக்கே தெரியாது. இது நம்ம ஒரு விசேஷம். எதுக்கு அழகாக செஞ்சுக்கலாம் இந்த இதை. இந்த வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.